அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா ஏய் அப்படியாப்பா அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா ஏய் என்னப்பா சொல்ற நிஜமா வா அப்பா டேய் என்னடா நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா கனவா கனவுதான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவின் தவறான ஆட்சியால் தமிழ்நாடே சோர்வடைந்துள்ளது என்று பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்கே யார் சொன்னது திமுக ஆட்சி? திமுக ஆட்சியில் தான் எல்லாமே போ செய்திருக்காங்களே. திமுக ஆட்சியில் எவன் சொன்னான் உனக்கு? அவன் என்ன வந்து 10 வருஷமாக செய்துட்டான் மோடி என்ன செய்திருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். யாருன்னா 10 வருஷமாக தமிழ் மக்களுக்கு எதனா செய்திருக்கான? வெள்ளத்தில் தவிச்சாங்க அந்த அவங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு அருகதை கிடையாது. அவன் வந்து பேச கேட்குறான். திமுக வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு எவ்வளோ நன்மையெல்லாம் செய்திருக்காங்க தெரியுங்களா? பொம்பளைங்களுக்கெல்லாம் பஸ்ஸு டிக்கெட்டு கிடையாது. இங்கேருந்து கையில் பைசா எல்லாமே பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க. இவ்வளோலாம் வச்சுருக்காங்க. அவன் வந்து சொல்கிறான் என்ன செய்கிறாங்கன்னு செய்கிறாங்க. அவன் என்ன செய்திருக்கான்னு ஒன்று சொல்ல சொல்லுங்கள். முதல்ல தமிழ்நாட்டுக்கு வரானே 10 தடவை, இந்த 10 தடவை வரானே, இப்போ 10 வருஷமாக எங்கே போயிருந்தான்? எதனால வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு ஓட்டு வாங்கணும்னு ஏமாத்தணும்னு பாக்குறான். ஏமாற மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யாரும் ஏமாற மாட்டாங்க. 1200 ரூபா வருது. ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பசி இல்லாத சாப்பிட்றோம். வீடு இருக்கு. அது முக்காலின் தான் வீடு கொடுத்துருக்காரு. கேபி பார்க் வீடு 192 ஏழாவது மாடி. என் பேர் லட்சுமி. மோசமா இல்லை, ஓரளவு நல்லா தான் இது ஓடும். பஸ் எல்லாம் ஃப்ரீ, டிக்கெட் இல்லை. வந்து ஜென்ஸுங்களுக்கு தான் காசு, லேடிஸுங்களுக்கெல்லாம் காசு. மோடி சொல்கிற கருத்து தவறானது. தமிழ்நாடு மக்கள் எப்படி சோர்வு அடைஞ்சிட்டான் அது மோடி எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு? திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது. மக்களுக்கு தேவையான சலுகைகள் பண்ணுறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, போக்குவரத்து ஃப்ரீ பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அது எப்படி தவறான ஆட்சின்னு அவர் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கணும்ல? அதை ஏற்றுக்கலையே, ஏற்றுக்க முடியாத. இப்போ மோடி ஆட்சி கூட தவறான ஆட்சின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கணும்ல? அதை எப்படி ஏற்றுப்பாங்க? புரியுதுங்களா? அதனால் வந்து தவறான ஆட்சி கிடையாது. மோடி சொல்கிறது தவறு. ஒரு எலெக்ஷன் வருதுன்றதுனால ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாரு. ஒரு இப்படி தான் பேசுனா அடுத்த வாட்டி நம்ம வரலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு உள்குத்து வச்சு பேசுறது தான் இந்த வார்த்தைகள். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நன்றாக தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி கவர்மெண்ட்டில் அரசு போக்குவரத்து, மருத்துவம், நடமாடும் மருத்துவம், வீட்டுடைய மருத்துவம், கல்வி குழந்தைகளுக்கு இலவச பஸ்ஸு, இலவசமாக படிப்பு செலவுக்கு 1000 ரூபாதாராக, வீட்டுகளுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. மற்றபடியே சாலைகள் எல்லாமே அமைதியாக நல்ல முறையில் தான் இருக்குது. தமிழ்நாடு ஓரளவுக்கு நன்றாக தான் இருக்குது. பிரதமர்கள் வந்து ஆட்சியில் அரசியலில் ஒன்றுக்கொன்னும் குறை சொல்வாங்க, ஒவ்வொரு குறை சொல்வாங்க. இது நடக்கிறது தானே. முதல்வர் வந்து நல்லவர் தான். இல்லைங்க, சோர்வுலாம் அடையில. ரொம்ப நல்லா இருக்காங்க, சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. என்ன தரல திமுக ஆட்சி? நல்லா பஸ்ஸு ஃப்ரீ விட்ருக்காங்க. மாதமானா 1000 ரூபா தராங்க. அது இல்லாமல் இந்த பஞ்சத்தில் ஒரு 6000 ரூபா கொடுத்தாங்க. என்ன செய்யலை நாட்டுக்கு? எல்லாமே நல்லா செய்கிறாங்க. மக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இன்னென்ன சோர்வு? சோர்வு என்ன சோர்வு? இருக்கிற சூழ்நிலை அது, அதுவும் நம்ம குடும்பம் தான், இதுவும் நம்ம குடும்பம் தான், நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னு நான் பார்த்துக்கல. ஆனால் வந்து கலைஞர் ஆட்சி, இதை திமுக ஆட்சி நல்லா நடக்குது. சோர்வு அடையலை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கும் எதுவும் பயம் இல்லை, ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. என்ன ஒன்று, இந்த நலிந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தவற ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ தவறுன்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அதெல்லாம் ஏதாவது நடவடிக்கை வரும்ல? அப்படிலாம் இது வரல தானே? அப்போ கரெக்டாக தானே நடந்துகிட்ருக்கு? திமுக ஆட்சி வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணிட்டு போயினே இருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு மக்களுக்கு பாதிப்பு கிடையாது. நல்லா போயிட்டு தான் இருக்கு, நல்லா பண்ணிட்டு தான் இருக்குது. இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. பட் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, நல்லா இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே நல்லா இருக்குது. உண்மையிலே ஆட்சி நல்லா நிர்வாகம் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே நல்லாயிருக்கும். ஆமாம்,
அப்படின்னு அவர் ஏன்டாது அப்படி சொல்கிறாரு. அதை பஸ் ஃப்ரீயாக ₹1000 கொடுத்துருக்காங்க, இன்னும் பல சலுகைகள் செய்யலைன்றாங்க. இப்போ அவர் வந்தீங்கன்னா ஆச்சு சிலிண்டர் 500 தரன்றாரு, எல்லா சலுகையும் இருக்குது அவருக்கு. எல்லாமே சுயநலம் தான், அவங்கவுங்க சுயநலத்துக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல, அப்படி இருந்திருந்தால் இந்நேரம் ஏதாவது மாறுபாடு ஆகிருக்கணும்ல, ஏதாவது வித்தியாசம் வந்திருக்கணும். நார்மலாக போய்கிட்டு தானே இருக்குது, எல்லோரும் சொல்கிறது தான். அவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன சொல்லணுமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு. அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்? அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்? இல்லாதும் பொல்லாதமாக அவங்க தப்பு தப்பாக சொன்னாங்கனாக்கா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவர் வந்துட்டு போயிருந்தால் இங்கே எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு, அது நடக்காது. அது இந்த காலத்துக்கு நடக்காது, அவ்வளோதான். நடக்காதுனாக்கா இருக்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே, இவங்க ரெண்டு பேர் தான் போட்டா போட்டி வருமே தவிர மற்றவங்க யாரும் வர முடியாது. அதாவது இங்கே வந்து ஏகப்பட்ட புயல் வந்தது, அதுக்கு நிவாரணம் தரல, எல்லாமே வந்தது. ஆனால் எதுக்குமே எல்லா இடத்துக்கும் ஃபண்டு ஒதுக்கும் போது இங்கே மட்டும் ஏன் ஃபண்டு ஒதுக்க மாட்டுறாங்க, அதுதான் கேள்வி. அது என்ன, அதாவது நாங்களாம் படிக்காதவங்க, எங்களுக்கே தெரியும் போது படித்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் போயின்னு அவர் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. அவர் இங்கே வந்தால் இங்கே இருக்கிற நிலைமை பார்த்தா தான் அவருக்கு தெரியும், உண்மை தெரியும். இங்கே வரலையே, அந்த சைடாக வரலையே, அவருக்கு அந்த சைடாக வந்து அப்படியே போயிடுவார். பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் மோடி இங்கே வராரு தவிர, எலெக்ஷனுக்காக தானே வராரே தவிர, தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் வரல. ஏன் தூத்துக்குடியில் மழை பெஞ்சுது, சென்னையில் மழை பெஞ்சு வெள்ளம் அடைஞ்சுது, அன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியது தானே. இதே மோடி, இதே அமித்ஷா, நிர்மலா சீதாராமன்லாம் வரலாமே, ஏன் வரலையே? இப்போ ஏன் வராங்கன்னா எலெக்ஷனு, அவங்கவுங்க தேவைக்கோசரம் அவங்கவுங்க வராங்க. இப்போ நீங்கள் தேவைக்கோசரம் என்ன பேட்டி அடிக்கிறீங்க, என்னோடய தேவைக்காக நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், புரியுதுங்களா? இதுதான் வாழ்க்கை, அவன் தேவை அவன் பயன்படுத்திக்கான். இதில் மக்கள் தான் ஏமாலியாக இருக்கான், ஆனால் இப்போ தெளிவாக இருக்கான். எவனை ஏமாலி கிடையாது, இப்போ பக்கா தெளிவாக இருக்கான் மக்கள்லாம், அதுவும் தமிழ்நாடு மக்கள் கிளீனாக இருக்கான். எல்லோரும் எல்லோரும் பற்றி குறை சொல்லியிருந்தா இருப்பாங்க, அவங்கவுங்க ஆட்சி வந்து, என் கருத்து வந்து அவங்க தரணும், இவங்க வாங்கி செலவு பண்ணணும், அதுதான் என் கருத்து. மற்றவங்க கருத்து எப்படி இருக்கு நமக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு கொடுத்தா தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரன் ஆகும். ஏன்னா ஜிஎஸ்டி, ரெண்டு ஜிஎஸ்டியுமே அங்கே தான் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். ரெண்டாவது வந்து அங்கே வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல, 27 பைசா தான் ரிட்டர்ன் வருது, அதை வச்சு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு 29 பைசா தான் வருதுன்றாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை அனுசரித்தா மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஓட்ட முடியும். ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை, நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அவங்களுடைய இது, கட்சி எது ஆட்சி பண்ணாலும் அந்தந்த கவர்மெண்ட்டு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுது, நம்ம திரும்ப எவ்வளோ தரணுன்றது அவங்க தான் பண்ணணும். எல்லாமே மாற்றான் தாய்ப்புள்ள மாதிரி தான் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டை, அது என்னுடைய கோரிக்கை. இது அவ்வளோதான். என்ன செய்திருக்காருங்க தமிழ் மக்களுக்கு, என்ன செய்திருக்காரு அவர்? ஏதாவது ஒன்று செய்தான்னு சொல்ல சொல்லுங்கள். சொல்கிறான் 15,000 கொடுப்பேன்னு சொன்னான், கொடுத்தான். 15 லட்சம் கொடுப்பானா? கொடுக்கல. ஒன்று பார்த்து ஒரு 10 பைசா கொடுக்கல. ரெண்டாவது மழை பெஞ்சது எட்டி பார்க்கல. இப்போ வரான் 10 தடவை மழை பெஞ்சு வெள்ளம் தத்தளிச்சது, எவ்வளோ ஜனங்க தத்தளிச்சாங்க. ஒரு ஃப்ளைட்டில் வந்து அப்படி பார்த்து போயிருக்கலாம்ல, பார்க்குறதுக்கு அவனுக்கு யோகிதை இல்லை. இப்போயும் நல்லா தான் பண்ணுறாரு. கொரோனா காலத்துலலாம் ரொம்ப முயற்சி எடுத்து மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சார். இப்போ சமயத்தில் தூத்துக்குடி இல்லை வெள்ள பாதிப்பில் இறங்கி போய் ஒரு முதல்வராக இருந்து சாதாரணமாக இறங்கி அந்த வேலையெல்லாம் பார்த்தா இல்லை. அது வந்து நான் ஒருத்தர் குறை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல இல்லையா, நம்ம அவரை குறை சொல்லும். என்னை என்னை பொறுத்தளவு நல்லது பண்ணியிருக்காரு. என்ன அடுத்தவங்களை, அடுத்த கட்சிக்காரர்களை வந்து அவருமா நம்ம பேசுகிறதுக்கு விரும்பலை. என்ன நம்மளுடைய இது முதல்வர் வந்து ரொம்ப தரமாக நீட்டாக கொண்டு வரார் இல்லையா, நல்லா செயல்பாடுகளில் நல்லா இருக்குது, நல்ல முறையில் செய்கிறாரு. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு, ஆனாக்கா இங்கே பிஜேபி வராது, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யார் வந்தாலும் ஆட்சி இப்படி தான் இருக்கும், இது யார் வந்தாலும் ஆட்சி இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற யாராலையும் முடியாது. பிரதமரே வந்தாலும் இப்படி தான் இருக்கும்,